இப்போ நாங்கள் வந்து வலிக்கிட்டோம். வலிக்கிட்டு மேலே பைக் எடுக்க போய்க்கணும். அதே பைக் எடுத்துகிட்டு அப்படியே இந்த எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அது இந்த பைக் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு அன்பிளான் பிளேஸுக்கு போக போகிறோம். நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து வந்து கதிர்காமன்ற இடம் வந்து வரும் 50-55 கிலோமீட்டர். ஸோ அதுக்கு போன முடி எடுத்துகிட்டோம். ஓகே, பாப்பு முடி போய்க்கொண்டு நூற்றி 80 கிலோமீட்டர் ஓடிக்கிறோம். இதுக்கு அப்புறம் வந்து நான் பைக் எடுத்து வெளியால் விட்டுட்டு பில் பே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பில் பே பண்ணி போட்டு நாங்கள் வழிகிட போகிறோம். பெட்ரோல் வந்து இல்லை, பெட்ரோல் மடிக்கணும். ஸோ இதில் வந்து நாங்கள் இவர்கிட்ட தான் பில்லை பே பண்ணணும். பார்ப்போம். நேற்று எங்கள் ரூமில் வந்து ஹாட் வாட்டரும் இல்லையா, அதனால் என்ன வேண்டும் பார்ப்போம். ஓ ஹெத்த அப்படியே பார்த்துருவே தாம ஏகனம் ரூம் சார்ஜ் காட்டு கரண்டே இதில் நேத்தம் கோமது அப்பி அப்பி ரிவ்யூ தான் தாண்டோனே. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. எல்லா வைல்ட் லைஃப்ன்ற ஹோட்டல், இந்த ஹோட்டலில் வந்து நான்ன்றாங்க எங்களுக்கு மார்னிங்கும் தண்ணி அவ்வளோ பெருசாக கிடைக்கல. அதே மாதிரி நைட்டும் வந்து ஹாட் வாட்டர் எங்களுக்கு இல்லை. சொல்ல முடியாது. நீங்கள் இந்த இடத்துக்கு அதாவது இந்த நெல்டியை போக்குற இடத்துக்கு வரைக்கும் இந்த பெண்டுக்கு இந்த பெண்டில் இந்த ஹோட்டல் இருக்குது. இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறேன்னா எல்லாம், ஏன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு. காசும் வந்து 5500 எடுத்த வேல் ரூமுக்கு. ரூம் சார்ஜ் ஓகே, பட் சரியான எங்களுக்கு அந்த எப்படி சொல்கிற ரூம்னு சொன்னால் அதுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் தெரியல. ஹோட்டல்லேருந்து வலிக்கிட்டோம். வலிக்கிட்டு எங்கே போகிறோம்டா, நாங்கள் இந்த ரோட்டில் கீழே போகணும். பட் நாங்கள் மேலே போகிறோம் என்னடா, நாங்கள் நின்ற ஹோட்டலில் வந்து எங்களுக்கு சாப்பாடு இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த சாப்பாடு வந்து சாப்பாடு நல்லம் தான், பட் என்னென்னு சொல்கிறது அந்த ரேட் வந்து இந்த ஹோட்டலோட சேர்ந்து வரதால் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ரீசனபிளாக இல்லை. அதால் வந்து நாங்கள் மேலே நேற்று நைட் வந்து நடந்து போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. சின்ன ஹோட்டல் உண்டு, எல்லாமே நல்ல டேஸ்டாக இருந்தது. அப்போ நான் வந்து அதில் சாப்பிட்டு அப்படியே போகிறோம். ஸோ அதில் போய் பார்ப்போம் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் தான் போய் ஃபியூல் பண்ணணும், டப்அப் பண்ணணும். பண்ணிவிட்டு இன்னைக்கு பகலுக்கு நல்ல வியூ ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்ற ஹோட்டலில் வந்துக்கிறோம். ஹோட்டலில் சின்ன ஒரு கடை தான், எப்போ தான் ஒன்று தெரியுமோ, ஒரு சின்ன கடை. இதில் வந்து நாங்கள் இது வந்து கொச்சிக்கா சம்பல், இது வந்து பருப்பு, இது வந்து பால் ரொட்டின்னு சொல்வது ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான சாமான். சோறு எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து வடக்கையில் சொன்னால் நாங்கள் கோயிலுக்கு போகிறதால நாங்கள் வந்து இதை வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்டு பிறகு தான் நல்ல கேவியாக சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு அப்படியே போய்கொண்டு கண்டினியூ பண்ண போவேன். நாங்கள் சாப்பிட்டு அதுலேருந்து வெளிக்கிட்டு கதிராமத்துக்கு போய் கொண்டுக்கிறோம். இந்த ரோட்டில் வந்து எங்களுக்கு கதிராமம் வந்து 100 கிலோமீட்டர் கிட்டே காட்டுது. இதில் பாருங்கள் எப்படி வாராங்கன்னு சொல்லி சரியான கவனமாக தான் ஓடணும் போகிற கேனடா அப்படி வராங்க. பகல் டைமில் நாங்கள் நைட் டைமில் வரைக்கும் வந்து இந்த பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ டே டைமில் வந்து வாகனம் கொஞ்சம் கூட வருது. அதோட போலீஸாக நிப்பினம் அதையும் பார்த்து தான் ஓடணும். இப்போ 100 கிலோமீட்டர் சொன்னால் பாவம், இதில் பெட்ரோல் ஸ்டேஷனோடையும் காணல. ஸோ அடிச்சுட்டு போகமுண்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் இன்னும் 80 கிலோமீட்டர் கிட்ட நடக்குது. ஆனால் எங்களுக்கு ரெண்டா பெட்ரோல் சென்டரோடையும் காணல, அதுதான் என்ன சிறந்தியாக நடக்குது. ஒரு மாதிரி பெட்ரோல் சேர கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நாங்கள் இதில் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வழிக்கிட போகிறோம்.
இது வந்து 92 எடுக்கிறது நார்மல், இது வந்து நார்மலுக்கும் சூப்பருக்கும் முடியல. நான் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் தான் அடிக்க போகிறேன், என்னதான் ட்ராவலுக்கு பட்ஜெட் ஆகும், நார்மல் அடிக்கிறேன் இல்லை. சூப்பர் அடிக்கிறான், 10 ரூபா சூப்பர். அதில் வந்து எக்ஸ்ட்ரா மைல் இல்லைன்றதால நாங்கள் வந்து இப்போ சூப்பரே அடிக்க அடிக்கிட்டாச்சு. 10 டேங்க் அடி பண்ணி முடிவு எடுத்துருக்கு. ஆனால் முதல் அடித்தா ஃபுல் டேங்க்னு, இப்போ ஃபுல் டேங்க் வர்றது வருதே போய் விஷயம் பாவம். 2 டேங்க்கு ஃபுல் டேங்க் வருது, பிரச்சனை இல்லை. பெட்ரோல் அடிச்சுட்டு வலிக்கிட்டோம். இதில் வந்து சூப்பர் பெட்ரோலாம் அடிச்சுனா எக்ஸ்ட்ரா மைல் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதில் வந்து சூப்பராக அடிச்சுட்டு வலிக்கிட்டேன்னா 2 டேங்க்கு கிட்டத்தட்ட 9.5 லிட்டர் வந்துட்டுது. முதல் அடித்தா அதை விட கூட வரும். இப்போ அடிச்சுட்டு நாங்கள் இதில் எங்கே வலிக்கிறோம்டா, கதிரகாமத்துக்கு வலிக்கிட்ட போகிறோம். 2 ரோட் இருக்குது, ஒன்று வந்து நீங்கள் காட்டுப்பாதையில் போகலாம், ஒன்று வந்து நார்மல் ரோட்டில் போகலாம். நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் காட்டுப்பாதை. அதில் அந்த ஜானியில் அன்றைக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன், இப்போ அதெல்லாம் போகிறேன். இந்த மாகாணம் வந்து ஊவா மாகாணம்னு சொல்கிறது. இந்த நம்ம பிள்ளைகிட்ட பார்த்தா அவங்க தெரிஞ்சிருக்கும், யூபி என்றிருக்கும், அது வந்து ஊவா ப்ரொவின்ஸ் வரும். இப்போ அந்த டவுன்லாம் போய் கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி நாங்கள் இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட 61 கிலோமீட்டர்களுக்கு என்னமே இருக்குது போகிறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், நான் இவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணிக்கிறேன், பட் கதிரகமன்றது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம். இந்த இடத்துல வந்து காற்று பார்த்துனாங்க, என்ன காற்று கொஞ்சம் குறைவாக இருந்தால காற்றை பார்த்துட்டு இதில் வந்து நாங்கள் இப்போ இது நிற்கிற இந்த ரோடு வந்து மட்டக்களப்பு ரோட். இந்த ரோட்டில் வந்து நாங்கள் எங்கே போகணும்னு சொன்னால் கதிரகாமத்துக்கு வந்து விளக்கை பக்கம் திருப்பி போகணும். புத்தலைன்னு சொல்கிற இடத்துல வந்து இந்த ரோட்டில் திருப்பி போனீங்க விளக்கை பக்கம், இதெல்லாம் கதிரகாமத்துக்கு போகணும். நேரம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு போகலாம். இதில் வந்து இந்த பாதை வந்து யானை அந்த அதுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஒரு காட்டு பாதை. இன்னொரு பாதைன்றது வந்து அது நீங்கள் கொஞ்சம் சிட்டிக்குள்ளாலேயே போகிற பாதை, பட் இந்த பாதை வந்து ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா கூட ஆக்கள் இதெல்லாம் போகிறவியல். ஸோ அப்போ இதை பார்த்துட்டு போக வேண்டிய வழிகிட்டோம். இந்த பாதையில் இருக்கிற வியூவில் அதே பாருங்க அப்படின்னு சொல்லி டெண்டு பக்கம் வயல் வச்சுருக்கு. அதேமாதிரி முன்னுக்கு அந்த மலைகள் எல்லாம் இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக வயல் வச்சுருக்கு. அந்த வயல் அந்த இடத்துல இருக்கிற அந்த வாசம் ஒன்றுக்கு இல்லை, அது மிக நல்ல ஒரு தரமாக இருக்குது. அந்த வாசத்தை அந்த வாசம் போகிறதுக்கு மூக்கு கடிக்கக்குள்ள அதை வந்து இந்த பிளான் வந்து நாங்கள் உண்மையாகவே பிளான் பண்ணி அப்படி சொல்கிறது. இந்த இதை வந்து ஓகே நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம்லாம் பிளான் பண்ணவே இல்லை உண்மையாகவே. கதிரகமன்ற என்ற லிஸ்ட்லேயே இல்லை, என் லிஸ்ட் வந்து எல்லாம் நுரலியாக போகணியா. பட் எதர்ச்சியாக நாங்கள் பிளான் பண்ணாங்க கதிரகமை, பட் அது சக்ஸஸ் ஆகிட்டுது. உண்மையாக ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 7 தரம் வந்து கதிரகமை போகிற கதிரகாமம் போகிறதுக்கு பிளான் பண்ணினான், எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த முறை கதிரகாமத்துக்கு போகிறத வந்து சாத்தியப்பட்டிருக்கு. ஓகே, இந்த பரியரை பார்த்தா பிறகு இங்கே வந்து அந்த யானைகள் எல்லாம் நிற்குமாம் ரோட்டு கரையில். அண்டு நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கிறேன், ஆனால் நாங்கள் போயிருக்கல யானை நிற்குமான்றதான் ஒரு கேள்விக்குறி. பட் நின்றா நல்லாயிருக்கும் பாபம், இதை ஸ்லோவாக போய்கொண்டிருப்போம். வந்தால் சார் பார்த்துட்டு போவோம். என்ன வந்து நாங்கள் வாங்கிட்டு வரையில் கொடுக்குறக்கு பார்த்துட்டு போவோம். எதிர்பார்த்த மாதிரியே நிற்கிறார், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆள் சாப்பிடுவோம் நிற்கிது இந்த இடத்துல. இந்த அம்மா நினைச்ச மாதிரி யானையை பார்த்தாச்சு. செம்ம செம்ம செம்ம. பைக்கை தான் பிடிக்கிறது இல்லாட்டி. திருப்பி நாங்கள் யானை கிட்ட போகிறோம், இல்லை சாப்பாடு வச்சிருக்கிறோம். போய் பார்ப்போம் நல்ல சாப்பாடு அதுக்கு. எங்களே பைக்கை பிடிக்க வரையாது பார்ப்போம் நினைக்கிறான். டேய் ஏடா டேய், ஐயோ கடவுளே, எனக்கு சாப்பாடு வைக்கல, கடுப்பாய் அடிக்குது வரியாது. இந்த தந்தத்தோட நிற்குது அது, நல்ல பசி போல இருக்கு. இடத்துல வந்து யானையை பார்த்ததுமே சந்தோஷம். நினைச்சேன் இந்த பகல் தானே ஸோ யானை நிற்காது அப்படின்னு நினச்சேன், பட் யானை நின்றது பார்த்தாச்சு. இப்போ கதை நான் போய் கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறன்றத அதிலிருந்து யோசிப்பேன் டைமை போகிறது. உண்மையாகவே என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அமைதியான எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத ஒரு நல்ல ரோடு உண்டு இந்த ரோட்டில். இதை ஓடிக்க வேறு ஃபீல் வருது. அந்த 48 கிலோமீட்டர்ஸ் எப்படி ஓடினானே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
நிப்பாடுதல் நிப்பாட்டினான். அதில் வந்து நல்ல மான்கள் வந்து நல்ல கூட்டமாக இருக்கிறது, ஒரு 10-15 மான் வரும், நல்ல வடிவாக நின்றவர்கள் பார்த்துக்கொண்டு. ஆனால் அதை அடுவன் நான் போகலாம், அதில் வந்து வாகனத்தின் சத்தங்களால் அதில் ஓடிட்டேன். பட் சின்ன வீடியோ எடுத்தினான் அதை ஆட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி உண்மையாக அந்த என்னை விரைக்குள்ள அந்த நீங்கள் அந்த உங்களையும் மறந்து போடிக்கொண்டிருப்பீங்க அப்படியே ஃபீலாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த ரோட்டில் வரையக்குள்ள கரெக்டாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஓடிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கணும், இல்லாட்டிங்க நல்லா ரிலாக்ஸாக வரக்கூடிய மாதிரி ஒரு வாகனத்தில் நீங்கள் வரணும். பைக் வந்து பெட்டர், ஆனால் வெதரை பொறுத்து ஹீட்டெண்டாக கொஞ்சம் அலுப்பாக இருக்கும். அதே மாதிரி காரில் வரணும்னு சொன்னால் மை காட் முன்னுக்கு பாருங்கள், ஒரு யானை கொண்டு வருது, எந்த பெரிய யானை கொண்டு, எந்த பெரிய யானை, கடவுளே இது அடிக்குமா இல்லையான்னு கூட தெரியலே, என்ன செய்வோம். நட ரோட்ல நிற்கிறான், பயமாக கிடக்கு, திறத்துவானா இல்லையான்னு கூட தெரியல. இப்போ நான் ஜானை கிட்ட வில வர போகிறேன். அவ்வளோ பயமாக இருக்கு. அப்படியே வீடியோ இப்போ யானை கிட்ட ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லி கிட்ட போய் கண்டுக்கிறேன். வடிவாக பார்த்து நிற்கிது. நல்ல சந்தோஷமாக இருக்குது, ஆனால் பயமாக கிடக்கு. அடே கை அடிச்சிடறேன். ஒன்னா பாய் பாய், சூப்பர் பண்ணுண்டு பார்த்தாச்சு. இப்போ பார்த்துட்டு போய் கொண்டிருக்கிறோம், ரெண்டு பேரை பார்த்துட்டோம். இதே பிற அப்படி நேராக கதிரகாமம் தான் போகிறோம். ஓ, இதில் இன்னொரு ஆள் நிற்கிறார். என்ன பார்த்து நிற்கிறார், அடுத்த மூன்றாவது ஆளை பார்த்துட்டோம். இதில் முன்னுக்கு ஒரு பேரியர் இருக்குது, ஏன் இருக்குன்னு தெரியல. பாப்பம் உங்களை மறைக்கிற மாதிரியா. இதில் எதால் போகணும், நேரம் தான் போகணும்னு நினைக்கிறேன். உங்களை மறைக்கல, காரில் வராங்களும் மறைச்சு பார்க்கணும். பார்க்கிங் எல்லாம் இருக்குது, பட் இதால் போகிறோன்னு தெரியல. இதில் ஃபுல்லாக பைக் தான் நிற்குது. எது கதிர்காமம், இது என்ன இடம், கொஞ்சம் கதிர்காமமா இல்லாட்டி எவ்வளோ வாகனம் நிற்குது. ஃபுல்லாக கதிர்காமத்துக்கு வந்தாக்கலாம் நினைக்கிறேன். இன்றைக்கி இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ இது இன்றைக்கி கதிர்காமத்துக்கு வர வேண்டியதுனால தெரியல. இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, பார்ப்போம் போயிட்டு என்ன மாதிரி இருக்கண்டு.